உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியம். இதனை ஊக்கப்படுத்தும் விதமாக கோவை நேரு கல்விக் குழுமம் மற்றும் கோவை பெடலர்ஸ் அமைப்பின் சார்பில் மவுண்டைன் டெரன் பைக் சாம்பியன்ஷிப் 2021 போட்டிகள் நடத்தப்பட்டன. கோவை அடுத்த பாலத்துறையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மேடுபள்ள மைதானத்தில் இந்த போட்டிகள் நடந்தன. இதனை கோவை INS அக்ரானியின் கமாண்டிங் அதிகாரி அசோக் ராய் கொடியசைத்து துவக்கி வைத்தார். 10 வயது, 14 மற்றும் 18 வயதினருக்கு என 3 பிரிவுகளாக இந்த போட்டிகள் நடத்தப்பட்டன. மாணவ மாணவியர்களுக்கு தனியாக பந்தயங்கள் நடத்தப்பட்டன. இந்த போட்டியில் மொத்தம் 200 மாணவ மாணவியர்கள் அவர்களின் பெற்றோர்களும் இந்த போட்டியில் கலந்து கொண்டார்கள். இந்தியன் ரயில்வேயின் தேசிய தடகள பயிற்சியாளர் KS முகமது நிஜாமுதீன் இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். விழாவில் நேரு கல்வி குழுமங்களின் தலைமை நிர்வாக அதிகாரியும் செயலாளரும் கோவை பெடலர்ஸ் அமைப்பின் தலைவருமான டாக்டர் பி கிருஷ்ணகுமார் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் அடுத்து வரக்கூடிய போட்டிகளில் மாவட்ட மற்றும் மாநில அளவில் மற்றும் தேசிய அளவில் நடக்கக்கூடிய போட்டிகளில் பங்கேற்க இந்த வெற்றி பெற்றவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அதற்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என அவர் தெரிவித்தார்.